இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் எதுன்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய சங்கரநத்தம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே எதையுமே இல்லைங்க இங்கே நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடியது ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வீட்டில் வாழக்கூடியது ஒன்றே ஒன்று தாங்க ஒரு எட்டு அடி நீளத்தில் ஒரு நல்ல பாம்பு மட்டும் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வருதான் இந்த வீட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு யாரோட வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நடிகர் ராம்கியோட வீடுங்க நடிகர் ராம்கி பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்டில் தான் இன்றைக்கி இந்த வீட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலமையில இருக்குது நீங்கள் ஃப்ரெண்டில் பார்க்குற அந்த எலிவேஷன் பார்க்குறீங்களா இந்த சிவர் மட்டும்தான் முழுசாக நிற்கிது உள்ளுக்குள்ளே எல்லாமே பயங்கர டேமேஜாக இருக்குது நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கதவெல்லாம் பாருங்கள் இந்த கதவு கிட்டத்தட்ட இன்றைக்கி கிளட்டி இந்த கதவை பாலிஷ் பண்ணி விற்றாலே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போகும் அந்தளவுக்கு ஒரு தேக்கில் உறுதியான ஒரு கதவு போட்டு அதில் பூட்டு போட்டிருக்காங்க வீட்டு நம்பர்லாம் இன்னமும் இருக்குது வீட்டில் வாழ தான் முடியாது அந்த மாதிரி ஒரு மோசமான கண்டிஷனில் இந்த வீடு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது நடிகர் ராம்கி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பிறந்திருக்காருங்க இன்றைக்கி அவருக்கு வயசு வந்து அறுபது அவர் நேரம் பார்த்திங்கன்னா அவருக்கு அறுபது வயசுன்னு யாரும் மதிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு எங்காக இன்னைக்கும் இருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சினிமா துறையில் நடிக்கிறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்காரு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர் சென்னையில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராருங்க அவர் ஆரம்பத்தில் நடித்த படங்கள் எல்லாமே அவருக்கு நல்ல ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிச்சு குறிப்பாக அதில் பார்த்திங்கன்னா செந்தூரப்பூவே இணைந்த கைகள் மருது பாண்டி வெள்ளையத்தேவன் சின்னப்பூவே மெல்ல பேசு இது மாதிரி படம்லாம் அவருக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி படங்களில் பேய் படங்கள்லேயே அவர் ஒரு கரெக்டர் கண்டிப்பாக இருப்பார் சாமி படம் பேய் படம் அந்த டைமில் வருது அப்படின்னா ராம்கி இல்லாமல் வராது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் இருந்தார் அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அவர் கூட முதல் படத்தில் நடித்த நிரோஷா அதாவது நிரோஷா வந்து யாருன்னு தெரியும் ராதிகாவுக்கு தங்கச்சி எம் ஆர் ராதாவோட பொண்ணு இவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் க காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கிறாரு இது வந்து வீட்டில் உள்ளவங்கள எதிர்த்து தான் பண்ணியிருக்காரு வீட்டில் உள்ள பெற்றோர் சம்மந்தம் இல்லாமல் தான் பண்ணியிருக்காரு ராம்கியோட கூட பிறந்தவங்க அவங்க அப்பா அவங்க தாத்தா இவங்கள பற்றிலாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இன்னே நிலைமையில அவங்க எந்த அளவுக்கு வெல் செட்டில்டாக இருக்காங்க அப்படின்றத அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீட்டை போய் பார்த்துர்லாம் வாங்க இந்த வீடு தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே மொதல் இப்போ நம்ம கொல்லப்பக்கம் வழியாக உள்ளே வர்றாங்க நம்ம வந்து ஏறுறப்பயே மொதல் வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம ஏறுறப்போயே பின்னாடி இருந்து ஒரு பத்து பேர்கிட்ட கூட்டிருப்பாங்க உள்ளே போவாதீங்க உள்ளே போகாதீங்கன்னு ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு இருக்குதுங்க பெரிய நல்ல பாம்பு அவங்களே வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுறாங்க நம்மளை வழிகாட்டுறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறதுக்கே அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்ட்டாங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சேன்றதுக்காக ரிஸ்க் எடுத்து உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்து உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து வீட்டோட ஹாலுங்க நம்ம என்ட்ரன்ஸில் கதவு பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து நேராக தெரியுது இது வந்து நம்ம கொல்ல பக்கம் வழியா உள்ளே வந்துருக்கோம் கொல்ல போகிறோம் வழியா வீட்டு உள்ள பாருங்கள் கருவை மரங்க அதாவது இப்போ அது எத்தனை வருஷத்து மரம் தெரில அதாவது பல வருஷமாக அந்த மரம் வந்து முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது கடைசியாக அந்த வீட்டில் வாழ்ந்தது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காரு அப்போ பூட்டிகிட்டு அவர் அமெரிக்கா போயிருக்காருங்க அப்போ போனவர் தான் அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு யாரும் வரல அவர் அமெரிக்காவுக்கு போன கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டை மட்டும் பாருங்கள் ஏன்னா எந்த இடத்துல கால் வைக்கணும் எப்படி போகணும்னு ஒன்றுமே புரியாத அளவுக்கு நிலமை ஏன்னா பாம்பு எங்கிட்டேருந்து வரும் அப்படின்றது தெரில வெளியிலேருந்து நம்மளை எல்லோரும் கூப்பிட்றாங்க உள்ளே போகாதீங்க வெளியில் வந்துடுங்க வந்துடுங்க கூப்பிட்றாங்க இருந்தாலும் நம்ம வந்து வந்தாச்சுன்றதுக்காக உள்ளே நுழைஞ்சிட்டோம் உள்ளே நுழைஞ்சி ஒரு பதற்றத்தோடையே தான் உள்ளே போகிறோம் இந்த பக்கம்லாம் போகிறதுக்கு வழி இல்லாததுனால சைடு சந்தில் போந்து உள்ளே போயிட்டுருக்கோம் இது தண்ணி தொட்டி இதெல்லாம் வந்து இப்போ தாங்க கட்டியிருக்காங்க அந்த வீடு கட்டி குறைஞ்சது நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஏன்னா அவங்க தாத்தா காலத்தில் கட்டினதான் வீட்டு உள்ள தண்ணி போகிறதுக்கான ஒரு வழியெல்லாம் கொடுத்துருக்காங்க கல்ஸ் ஒரு தாங்க ஃபுல்லாக இங்கே பாருங்கள் சைடில் வந்து உங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் வந்து கட்டியிருக்காங்க இது வீட்டு உள்ளே இருக்குதுங்க இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அட்டாச்சு பாத்ரூமாக வீட்டுக்குள்ளே இருக்குது அப்போ யாரும் அந்த மாதிரி கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிற்காலத்தில் அவங்க அப்பா அம்மா வயசான காலத்தில் இது மாதிரி கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்தாச்சு வந்தாலும் நம்மளுக்கு அந்த பதட்டம் அப்படியே இருக்குதுங்க பாருங்கள் ஏற்ற மாதிரி ஒவ்வா பறக்குது ஒவ்வா மூஞ்சிடு அடிக்கிற மாதிரி வந்து பறந்து பறந்துட்டு போகுது இதுக்கு மேலே உள்ளே போக பயமாக தான் இருக்குது மேலே ஏன்னா செங்கல் வந்து தனித்தனியாக தொடுத்துக்கிட்டு தொங்குதுங்க ஒவ்வொரு செங்கலாக எப்போ உளுன்னு தெரியல அந்த மாதிரி நிலமை நான் மேலே பார்த்துக்கிட்டே தான் கீழே வீடியோ இருக்கிறேன் இது வந்து ஒரு பெட்ரூமுங்க பெட்ரூம்குள்ளே ஒரு கட்டில் கிடக்குது கட்டிலில் மெத்த இருக்குது அவ்வளோதான் தெரியுது இதுக்கு மேலே கால் ஒரு கால் எடுத்து வச்சாலுமே நம்மளுக்கு மேலே செங்கல் உள்ளது வாய்ப்பு இருக்குது அதுக்கு எதிர்த்த மாதிரி இன்னொரு ரூமு இந்த ரூமில் பாருங்கள் அலமாரி ஒரு அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பட்டின்னு சொல்லுவாங்கள்லே இரும்புலேயே இருக்கும் அந்த பட்டி ஒன்று பூட்டு போட்டு பூட்டோடு இருக்குது இது வந்து காட்ரேஷ் பீரோல்ங்க பீரோல்லாம் வந்து இப்போ அதாவது இப்போ உள்ள பீரோல் மாதிரி ஒரு பத்து மடங்கு வெயிட் இருக்கும் அந்த பீரோலாம் வௌவா பாருங்கள் எவ்வளோ அடைஞ்சிருக்குன்னு வீட்டுக்குள்ளே வெறும் ஒவ்வா தான் ஃபுல்லாகவே இருக்கிறது நைஸாக நம்ம இதை விட்டு சத்தம் இல்லாமல் கால் படாமல் நைஸாக வெளியில் போயிடுறது தான் நல்லது ஏன்னா மேலேருந்து எப்போ வேணாலும் செங்கல் தலையில் விழுந்துருங்க அந்த மாதிரி இருக்குது கண்டிஷனை மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓட்டை தெரியுது செங்கல் தொங்குது அப்பா இது அவங்க அப்பா அம்மா இருந்தப்போ அவங்க அப்பா அம்மா யூஸ் பண்ண ரூம் இது ராம்கி சின்ன பிள்ளையா இருந்தப்போ வறண்டா தான் படுத்துருப்பாங்களாம் வாங்க நம்ம வெளியில் போயிடலாம் வெளியில் போயிட்டு அவங்கள பற்றி நம்ம என்னன்றதை பார்க்கலாம் இது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போக முடியாது ஏன்னா எந்த இடத்துலையும் பாம்பு எங்கிட்டு இருந்து வரும்னு தெரியாது நம்ம வந்த வழியிலே உள்ளே வெளியில் போயிடலாம் வாங்க இதுதான் வீடு நிலமை இப்படி இருக்குது இந்த நிலம இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கே இது ஒன்று தாங்க கல் வீடு கல் வச்சு அதாவது அந்த காலத்திலே பட்டியக்கள் வச்சு வெளியில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த திண்ணையெல்லாம் பட்டியல் பெரிய பட்டியங்கள் வச்சு முண்டுக்கல்லே கட்டியிருக்காங்க அந்த வீடை முழு வீட்டையும் அந்த காலத்தில் இந்த வீடு தான் இந்த ஊருக்கு கல்லுக்கு கல் வீடாக இருந்திருக்குது ராம்கியோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா ராம்கியோட அப்பா வந்து எஸ்ஐ ஆயிருந்திருக்காரு அந்த காலத்தில் எஸ்ஐ ஆயிருந்துருக்காருங்க அந்த காலம்னா டவுசர் போடுற காலங்க அதாவது போலீஸ்லாம் வந்து அப்போ எஸ்ஐலாம் வந்து டவுசர் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி டவுசர் போட்ட காலத்தில் எஸ்ஐ இறந்துருக்காரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி உயரில் ஜெய் ஜாண்டிக்காக இருப்பாரான் அவரை பார்த்தாலே மிரள் வாங்கலாம் ஆனால் தோற்றத்தில் அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிறாங்க ராம்கியோட அப்பாவை ராம்கியோட அப்பா வந்து இந்த ஊரில் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஊர் தலைவராக இருந்திருக்காரு அவர் ஊர் தலைவராக இருந்தப்போ இந்த ஊருக்கு நிறையா பண்ணியிருக்காருங்க அதாவது எம்ஜிஆர் பி பீரியடில் இந்த ஊருக்கு மொத மொதல் இந்த ஊருக்கு வந்து ஒரு கப்பிச்சாலை கூட கிடையாது வெறும் மண் மண் சாலை தான் நம்ம ஒரு பஸ்ஸு போக்குவரத்து எதுவுமே கிடையாது அந்த மாதிரி நிலமையில் இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு கப்பிச்சாலையை கொண்டாந்து அதுக்கு அடுத்து வந்து தார் சாலையும் கொண்டாந்துருக்கிறாரு ராம்கியோட கூட பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருங்க அண்ணன் தம்பி மூணு பேர் அது மாதிரி அக்கா தங்கச்சி மூணு பேர் மொத்தம் ஆறு பேர் அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் இறந்துட்டாரா ஆம்பளை பசங்கன்னா ராம்கியும் அவங்க அண்ணனும் தான் அது இல்லாமல் மூணு தங்கச்சிங்க இவங்க இந்த ஊர் பஸ் வசதி இல்லாதனால அவங்க அப்பா வந்து படித்தவர் போலீஸாக இருந்ததுனால இவங்களெல்லாம் வந்து மதுரையில் வந்து ஹாஸ்டல்லே வச்சு படிக்க வச்சு வளர்த்துருக்காரு அதனால் அந்த காலத்துலேயே நல்லா படிச்சிருக்காங்க படித்து இவங்க அண்ணன் வந்து இன்ஜினியரு இன்னொரு தங்கச்சியும் இன்ஜினியரு அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு பேர் வந்து டாக்டராக இருக்காங்க எல்லாருமே வெல் செட்டில்டுங்க ரொம்ப பெரிய குடும்பமாக இருக்காங்க இன்றைக்கி மதுரையில் இவங்க அண்ணன் அமெரிக்காவில் இன்ஜினியராக செட்டில் ஆகி இப்போ வந்து வயசான காலத்தில் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இரு அமெரிக்காலேருந்து மதுரையில் வந்து இப்போ இருக்கிறாரு இவங்க அப்பா வந்து அமெரிக்காவில் தான் இப்போ இருந்திருக்கார் இவங்க அண்ணன் கூட இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனவர் அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் மதுரையில் வந்து இறந்திருக்காரு ராம்கி சின்ன வயசாக இருந்தப்போ இந்த ஊரில் அதாவது தெருவில் தான் பலங்கி விளாடுறது கெட்டுப்பில் விளையாடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் விளாண்டுட்டு இருப்பார் இவர் கூட விளாண்ட இவர் அவர் செட்டு நண்பர் ஒருத்தரை சந்தித்தோம் அவர் ராம்கியை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க

எல்லாத்துக்கும் மூத்த ஒரு மொத்தம் மூணு பசங்கள் நாலு பெண்ணில் ஒன்று ஏற்கனவே இறந்து வச்சு இப்போ இருக்கிறது ஒரு ஆளும் இறந்து எல்லாத்துக்கும் நடு மூத்த நடுவில் ஒரு இப்போ இருக்கிற வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பொம்பளை ஆள் இருக்காங்க எல்லாம் அவங்க டாக்டரு இன்ஜினியரு இவர்கள் இவர்களெலாம் ரொம்ப டாப்பில் இருக்கிறாங்க அதனால அவங்க இந்த வீட்டை கூட அவரும் வந்தார் அவங்க அண்ணாச்சியும் இந்த வீட்டை பார்த்துட்டு என்ன இது நம்ம நல்லா கட்டணும் வைக்கணும்னாரு அது சொன்னதோட சரி தான் ஏட்டி பார்க்க கிடையாது இவரும் இடையில் வந்தார் வந்த உடனே என்ன வீட்டை வந்து பார்த்துட்டு சரி வீடு நம்ம நல்லா மைண்ட் பண்ணணும் நல்லா கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவரும் அதோட சரி அவங்க அப்பா வந்து தான் இறைக்கணையாக எல்லாமே இறந்துக்கிட்டாங்கள அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை வேற அவர் கல்யாணம் முடிச்சது அப்படியே மேரேஜ் ரவு மேரேஜ் ஆகிடுச்சு வண்டி டாப்பில் வண்டி அப்பா அம்மாக்கெல்லாம் அதெல்லாம் விருப்பம் இருந்தாலுமே இவர் வையத்தஞ்சி அப்பா வைவார் அவங்க அப்பா வந்து அந்த பல இந்த சத்தம் போடுவார் ஆனால் விருப்பம் இல்லாமல் இல்லை அவர்களுக்குள்ளே விருப்பம் ஆகிப்போச்சு விருப்பம் ஆகி அதெல்லாம் இதாகி ஏ அந்த பொழுதுவெட்டிலாம் இருக்குமில்ல இருக்குல்ல வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் வீடு கட்டி இது குறைஞ்சது ஒரு தலைமுறைங்கள கூட தான் இருக்கும் நூற்றம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் மேலே இருக்கும் ம் உள்ள கருங்கல் தான் ம் பாதை எல்லாம் தான் இந்த கதவால் பார்த்தீங்கன்னா இந்த கதவை இன்றைக்கி வாங்க போய் சேர்க்கணும்னா எவ்வளோ ரூபா ஆகும் எப்படி ஐம்பது வேணும் பூரா இது அப்படின்னு அவங்க இந்த இதெல்லாம் பார்த்தா இந்த வாரம் பார்ப்போம் கட்டுவோம் பார்க்க அவ்வளோதான் வர்றதுக்கு ஆள் இல்லை அவங்க அண்ணன் அவங்க பெரிய சித்தப்ப மாதிரி பெரியப்ப மாதிரி இருக்கிறது அவங்களாம் இறந்து விடாங்க அவங்க மக்கமாக இருக்காங்க இருந்தால் எல்லாமே வசதியாகிடுச்சே கோடி கணக்கு இங்கே எதுக்கு அவங்களுக்கு வேண்டி தேவையில்ல அதனால அப்படியே போட்டாங்க ஊரில் சொந்த இடம்னு இருக்கட்டும் இருக்கட்டும்னு தான் இருக்கட்டும் நம்ம சொந்த ஊர் இயற்கையா எங்கே இருந்தாலும் சொந்த ஊர் எந்த ஊருன்னா சொல்லித்தான் ஆகணும் இந்த ஊர் தான் அப்படின்னு சொரியணும் முடியல என்னென்னா சங்கரத்தம் அப்படின்னு சொல்லணும் அவங்க எல்லாம் அதெல்லாம் எல்லாமே தான்